இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பாஸ்ட் டூ வீடியோஸ்ல வேர்ப்னா என்னன்றது பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வெர்ப்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஆக்ஷன் வெர்ப் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு வேர்போட கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷனை நம்ம வந்து அது பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோல செகண்ட் கிளாசிபிகேஷன், வேர்ப்ல இருக்கக்கூடிய செகண்ட் கிளாசிபிகேஷனை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ ஹெல்பிங் வெர்ப் அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். வேர்ப் அண்ட் ஆக்ஷன் வேர்ப் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்பிங் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்ப்ஸ் இருக்கு. பிரைமரி ஆக்சிலரி வேர்ப், மாடல் ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லி ரெண்டு கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆக்சிலரி வேர்ப். ஸோ பிரைமரி ஆக்சிலரி வேர்ப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் நாம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அதை வந்து நம்ம ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்றோம்னா, பிகாஸ் தே ஆர் யூஸ்ட் வித் மெயின் வேர்ப்ஸ் டு ஃபார்ம் தி டென்சஸ் மோட் அண்ட் வாய்ஸஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆக்சிலரி வேர்பை மெயின் வேர்ப்ஸோட யூஸ் பண்ணும்போது நம்ம டென்சஸ் மோட் அண்ட் வாய்ஸஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அகெயின் நான் உங்களுக்கு வேர்ப்னா என்னன்றதை டிஃபைன் பண்ணிடுறேன். வேர்ப் அப்படின்றது நாம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ் செய்யறோம் நம்மளோட டெய்லி லைஃப்ல. நம்ம பண்றது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ் தான். நம்ம சாப்பிட்றதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, ஓடுறதுலேருந்து, ஸோ எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்காக, அதை வந்து நாம குறிக்கிறதுக்காக, ஒரு செயலை குறிக்கிறதுக்காக, ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யறோம் இல்லையா, ஆக்ஷன்ஸ், நடக்கிறோம், ஓடுறோம், சாப்பிட்றோம், இந்த வேர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ப்ஸ் வந்து நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை மட்டும்தான் சொல்லும். ஸோ அந்த ஆக்ஷனை எப்போ செஞ்சோம், என்ன மூடு இருந்தது அது செய்யறப்போ, அந்த செஞ்சப்போ என்ன வாய்ஸஸ் இருந்தது, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கறது யாரு கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ், அவங்க தான் வந்து இதை பற்றின நாலேஜை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ஆக்சிலரி வேர்ப் மெயின் வேர்போட டென்சஸ் மோட் அண்ட் வாய்ஸஸ் சொல்லுது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்தடுத்த ஸ்லைடில். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லிட்டோம். எது எதெல்லாம் ஆக்சிலரி வேர்ப்? பி ஃபார்ம் வேர்ப் சொல்லுவாங்க, ஹாவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், இது எல்லாமே தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும், இது வந்து நம்ம மோஸ்ட்லி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்றது எது இதெல்லாம் பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீயிங், பீன், ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ், ஹேட், having, have, will have, so இந்த மாதிரி ஹாவ், ஹேஸ், ஹேட் வச்சிருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே, வேர்ப் எல்லாத்தையுமே நம்ம ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல நம்ம கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ, அதாவது டூ, டிட், டஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நம்ம டூ ஃபார்ம்ல வச்சிருப்போம். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஃபார்ம் இருக்கும், ஹாவ் இருக்கும், டூ, அந்த கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, சீதா இஸ் ஸ்டடியிங். ஸோ இதில் சீதா அப்படின்றது ஒரு நவுன், ஈஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்ப், அதுதான் ஹெல்பிங் வேர்ப். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா பி ஃபார்ம் வேர்ப்ல, ஸோ அந்த இஸ் அப்படின்றது தான் ஆக்சிலரி வேர்ப். ஸ்டடியிங் அப்படின்றது படிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு இது. ஸோ ஸ்டடி அப்படின்றது ஒரு ஆக்ஷன், ஸ்டடியிங் அப்படின்றது டென்ஸ்க்காக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளையும் பாருங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பேசலாம். ஸோ சீதா வாஸ் ஸ்டடியிங். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ் அப்படின்றது தான் ஹெல்பிங் வேர்ப். ஸோ மேலே சென்டென்ஸில் இஸ், கீழ் சென்டென்ஸில் வாஸ். இப்போ மேல் சென்டென்ஸ் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான். பட் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்பிங் வேர்ப் மட்டும்தான் மாறி இருக்கு. மேலே இருக்க சென்டென்ஸில் இஸ் இருக்கு, கீழே இருக்கக்கூடிய சென்டென்ஸில் வாஸ் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு அர்த்தத்தை மாற்றுதுன்றதை பாருங்க. சீதா இஸ் ஸ்டடியிங் அப்படின்றப்போ சீதா படிக்கிறாள் இல்ல படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சீதா வாஸ் ஸ்டடியிங் அப்படின்றப்ப சீதா படித்து கொண்டு இருந்தாள் அப்படின்னு மாறிடும், இறந்த காலத்துக்கு போயிடும், பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும்.
சோ மேல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ், கீழ இருக்கக்கூடிய சென்டென்ஸ் உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ். சோ இந்த ரெண்டு சென்டென்ஸும் காலங்களை வேறுபடுத்தி சொல்லுது. அந்த காலங்களை யார் வேறுபடுத்துறா? ரெண்டு சென்டென்ஸ்லயுமே மூணு வார்த்தை தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வார்த்தையும் ஒன்று தான், நவுன் ரெண்டுக்குலையுமே சேமா தான் இருக்கு. ஆக்ஷன் மெயின் வேர்ப் அதுவும் சேமா தான் இருக்கு. யார் இந்த காலங்களை மாத்தி உங்களுக்கு சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிலரி வேர்ப். ஸோ இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு அந்த ஆக்சிலரி வேர்போட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வேர்ப் வந்து ஸ்டடிங், அது நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த இஸ் வாஸ் அப்படின்றது தான் ஆக்சிலரி வேர்ப். இந்த இஸ் வாஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த காலங்களை குறிப்பிடுறதுனால இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் உங்களுக்கு எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? டென்சஸ எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 12 டென்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஆக்சிலரி வேர்ப்ஸ் பற்றி தான், அதோட ஆக்ஷன் பற்றி தான். ஸோ அந்த ஆக்ஷன் எப்படி டென்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாம பார்ப்போம். டிட் யூ ஈட், நீ சாப்பிட்டியா இல்லை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறோம். டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச், உன்னுடைய மதிய உணவை இல்லை உன்னுடைய சாப்பாடை மறந்து விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுற மாதிரி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. செகண்ட் சென்டென்ஸ் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சாப்பிடுறது. சாப்பிடுறதுன்றது ஒரு மெயின் வேர்ப், ஒரு மெயின் ஆக்ஷன். ஸோ அதுல ஈட் அப்படின்றது மெயின் வேர்ப். செகண்ட் சென்டென்ஸ்ல forget அதாவது மறக்கிறது, ஸோ அது வந்து நம்ம மெயின் ஆக்ஷனாக சொல்கிறோம். ஸோ அப்போ அது வந்து இந்த இடத்துல மெயின் வேர்ப். ஈட் forget இது ரெண்டும் வந்து உங்களுக்கு மெயின் வேர்ப். எது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டும் டோன்ட்டும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு இங்கே ஆக்சிலரி வேர்ப். இது டூ ஃபார்ம் வேர்ப்ஸ். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது பி ஃபார்ம் வேர்ப்ஸ் பார்த்தோம், இதில் வந்து டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் பார்க்குறோம். ஸோ டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு எதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மூடை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி சொல்றோம். உன்னுடைய சாப்பாடு உன்னுடைய மதிய உணவை நீ மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருக்கிறப்போ அந்த இடத்துல அது இம்பரேட்டிவ் மூடை கொடுக்குது. ஸோ டிட்டும் டோன்ட்டும் இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்ப்ஸ். அவங்க இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இந்த ரெண்டு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மெயின் வேர்ப்ஸையும் மெயின் வேர்ப்ஸோட மூடை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தி கேட் கில்ட் தி ராட், ஒரு பூனை ஒரு எலியை கொன்றது அப்படின்னு சொல்கிறோம். தி ராட் வாஸ் கில்ட் பை தி கேட், அதாவது எலி பூனையால் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், பட் அது என்ன மாறுது இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ் வந்து மாறுது. ஃபர்ஸ்ட்ல வந்து கேட் வந்து ராட்டை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட முன்னாடி சொல்லி அந்த தாக்கத்தை வந்து நம்ம சொல்றோம், இந்த ராட் வாஸ் கில்டு பை தி கேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ ரெண்டுத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில்ட் அப்படின்றது தான் மெயின் வேர்ப். அண்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல உங்களுக்கு வந்து இதுல ஆக்சிலரி வேர்ப் இல்லை, செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ் அப்படின்றது தான் இதுல ஆக்சிலரி வேர்ப். ஸோ இப்போ இந்த வாஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வாய்ஸஸ் வந்து காட்டுது. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டென்சஸ், அதுக்கப்புறம் மூட், அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு வாய்ஸஸ எக்ஸ்பிரஸ் பண்ணுது. டென்சஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு வாய்ஸஸும் வந்து ஒரு பெரிய சாப்டர், ஆக்டிவ் வாய்ஸஸ் பாசிவ் வாய்ஸஸ்ன்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ எப்படி வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் மெயினாக பார்க்குறோன்றனால ஃபஸ்ட்டு சென்டென்ஸு செகண்ட் சென்டென்ஸையும் பாருங்கள். இதில் வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்சிலரி வேர்ப் வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸஸையே சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்பில் அதோட ரோல் பிளே வந்து இங்கே அதுதான். இப்ப இங்க பாருங்க, சிங்குலர் அண்ட் ப்ளூரல், அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து சிங்குலருக்கு என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு எது எதெல்லாம் ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம ஆம் இஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்.
am அப்படின்றது ஐக்கு மட்டும்தான் நம்ம வந்து am ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு வேர்புக்கு நாம இஸ் அப்படின்ற சிங்குலர் வேர்புக்கு நாம சாரி சிங்குலர் சப்ஜெக்டுக்கு நாம இஸ்ன்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அதே ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தது அப்படின்னா ப்ளூரல் நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் நவுன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ப்ளூரலா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நாம ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இதே பாஸ்ட் டென்ஸா இருக்கிறப்போ பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலர் சப்ஜெக்டுக்கு வந்து வாஸ்னும் ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு பேர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் ஹாவ் சிங்குலருக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு ஹாவ் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து உங்களுக்கு ஐயோட ரூல்ஸ் வந்து ஹேஸ் ஹாவ்ல டிஃப்ரெண்டா இருக்கும். ஐ வந்து ஆக்சுவலா சிங்குலர் தான், பட் அதுக்கு வந்து ஹேஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டஸ் டூ. ஸோ அதே மாதிரி சிங்குலருக்கு டஸ்ஸும் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கு டூவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிங்குலரில் எது எதுலாம் ஆக்சிலரி வெர்ப், ப்ளூரலில் எது எது ஆக்சிலரி வெர்ப்ஸ்னு மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அது புரியும். ஸோ இப்போ இங்கே டென்சஸ் பார்ப்போம். டென்சஸில் வந்து நான் ஆல்ரெடி இப்போது சிங்குலர் சொல்லும் போது சொன்னது தான். ஸோ சிங்குலர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆம் இஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா, சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்டுக்கு வந்து நம்ம வாஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு வந்து நம்ம ஆர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல வந்து வேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் ஹாவ் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹேஸ் ஹாவ் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஹேட்ன்றது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேஸ்ன்றது வந்து சிங்குலருக்கும் ஹேவ்ன்றது ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம். சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் டூ அண்ட் டஸ்ஸும், டஸ்ன்றது சிங்குலருக்கும் டூன்றது ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நாம டிட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஸோ நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரொனவுன்ல வந்து நம்ம பார்த்துருப்போம், ப்ரொனவுன் வீடியோல ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அதெல்லாம் வந்து பார்த்தப்போ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் யாரெல்லாம் செகண்ட் பர்சன் யாரெல்லாம் தேர்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றப்போ சொல்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, கேட்குறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அது வந்து டிரெக்டாக பேசும்போது ஒரு மீடியா அப்படின்றப்போ அதே மாதிரி சொல்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, கேட்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எழுதுறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, இதை படிக்கிறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ சொல்றவரோ இல்லை எழுதுறவரோ அவரை பத்தி பேசுனா அது ஃபர்ஸ்ட் பர்சன், அவரை பத்தியோ இல்லை அவங்கள பத்தியோ ப்ளூரல்ல சொல்லணும்னா அவங்கள பத்தி பேசுனா அது ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அப்படின்றப்போ கேட்கிறவங்க இல்லைன்னா படிக்கிறவங்க, நம்ம பேசுறத கேட்கறவங்களா இருக்கலாம் இல்லை நம்ம எழுதின புக்கை படிக்கிறவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அவங்கள வந்து நம்ம யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த யூலேயே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜில் சின்னவங்களா இருந்தாலும் யூன்னு தான் சொல்லுவோம், பெரியவங்களா இருந்தாலும் யூ தான் சொல்லுவோம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். தேர்ட் பர்சன் அப்படின்றது பேசுறவங்களும் கிடையாது, எழுதுறவங்களும் கிடையாது, கேட்குறவங்களும் கிடையாது, படிக்கிறவங்களும் கிடையாது. இது யாருமே சம்மந்தம் இல்லாமல் மூணாவதாக ஒரு மனுஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த கேரக்டர்ஸை தான் நம்ம வந்து தேர்ட் பர்சனில் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனில் எப்படி ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும், யாருக்கு எந்த ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்லைடு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இல்லை ப்ரீவியஸ் ஸ்லைட் கூட எடுத்துக்கலாம். சிங்குலராக இருந்தால் ஆம் இஸ் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சனில் ரெண்டு பர்சன் இருக்கு, ஐ வி இருக்கு. ஐன்றது நான், ஸோ அது சிங்குலர். வீன்றது நாங்கள், அது ப்ளூரல். ஸோ அதுக்கு எப்படி ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணும், இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஐ சிங்குலர் அப்படின்றப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் ஆம். ஐ ஆம் கோயிங் டு த சர்ச், நான் சர்ச்சுக்கு போய் கொண்டு இருக்கிறேன், சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா அது ஐ மட்டும்தான். ஐக்கு ப்ரெசன்டென்ஸாக இருந்தால் அது ப்ரெசண்டில் இருக்கிறப்போ அதை நம்ம ஆம் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். பாஸ்டாக இருந்தது அப்படின்னா வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்.
ஐ வாஸ் கோயிங் டு த சர்ச். ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் போயிடுச்சுன்னா அப்போ வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்ற அர்த்தத்துக்கு மாறிடும். ஸோ ஆம் வாஸ் இது ரெண்டு தான் இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்ப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி நாங்கள் அப்படின்றப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன ஆக்சிலரி வெர்ப் விக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆர். வி ஆர் பிளேயிங் நாங்கள், சாரி வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இப்போ அதே வி வந்து பாஸ்ட் டென்ஸில் நாம பேசுறப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் வந்து வேர். வி வேர் பிளேயிங் கிரிக்கெட், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தோம் அப்படின்னு பாஸ்ட்ல போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ அப்படின்னா அதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆம் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்ல வாஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி அப்படின்ற சப்ஜெக்டுக்கு வந்து ப்ரெசன்ட்ல சொல்றப்போ ஆர்ன்ற ஆக்சிலரி வெர்பும், பாஸ்ட்ல சொல்றப்போ வேர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப்ஸும் நாம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பர்சன் சிங்குலர். செகண்ட் பர்சன் நான் சொல்றப்போ என்ன சொன்னேன், யூ தான் வந்து செகண்ட் பர்சன் சொன்னேன். ஸோ அந்த யூ வந்து உங்களுக்கு நம்மளோட ஏஜ்ல சின்னவங்களா இருந்தாலும் யூ தான் யூஸ் பண்ணுவோம், பெரியவங்களா இருந்தாலும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். யூ ஆர் லைங், ஸோ ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஆர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நீ பொய் சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம், யூ ஆர் லைங். பாஸ்ட் டென்ஸாக இருந்தது அப்படின்னா யூ வேர் லைங் அப்படின்னு சொல்லி சொல்றோம், நீ பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த யூவை வந்து நம்ம வந்து சிங்குலர் நவுனா இருந்தாலும் கூட அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ப்ளூரல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் இருக்கும். அது ரூல்ஸ் வந்து ஐக்கு எப்படி நம்ம ஆம் அப்படின்றது ஒரு மாத்தி யூஸ் பண்றோமோ, ஸோ யூ ஆர் யூ வேர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். யூன்றது ஒருத்தர் தானே, அது சிங்குலர் தானே, அப்ப யூ இஸ் தானே யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இதுக்கு யூக்கு இதுதான் யூஸ் பண்ணணும்ன்றது ரூல். ஸோ யூக்கு வந்து ப்ளூரல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், யூ ஆர் யூ வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் அப்படின்றப்ப நான் என்ன சொன்னேன், மூணாவது மனுஷனை பத்தி நம்ம பேசுறது. ஸோ அந்த மூணாவது மனுஷன் யாரா இருக்கலாம்னா, ஒரு ஆணா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், இல்லை ஒரு விலங்காக இருக்கலாம், சிங்குலர்ஸா இருந்தா அவன் அவள் அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அதுங்க அது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் இஸ். ஹீ இஸ் கம்மிங் லேட் அப்படின்னா அவன் தாமதமாக வருகிறான் அப்படின்னு சொல்றோம். She is coming late அப்படின்னா அவள் தாமதமாக வருகிறாள். இட் இஸ் கம்மிங் லேட் அப்படின்னா அது தாமதமாக வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்சல், ஒரு நான் லிவிங் திங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அக்ரீனையாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து இட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கம்மிங் லேட் அப்படின்றப்போ அது தாமதமாக வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து வாஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். He was coming late. அவன் தாமதமாக வந்தான். She was coming late. அவள் தாமதமாக வந்தாள். It was coming late அப்படின்றப்ப அது தாமதமாக வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்றப்போ நம்ம மூணாவது மனுஷனை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிங்குலர் பர்சன் மட்டும்தான் மூணாவது மனுஷன் கிடையாது, அவங்க அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து தே. ஸோ தேக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர். தே ஆர் ஸ்டடியிங் அப்படின்றப்ப அவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஆர் வரப்போ நம்ம என்ன பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், வேர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தே வேர் ஸ்டடியிங் பாஸ்ட் டென்ஸ், அவர்கள் படித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பி ஃபார்ம் வேர்ப்ஸில் இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், இது இல்லாதான் நம்ம இதுவரையும் நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸில் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் என்னென்ன பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீன், பீயிங். ஸோ இந்த பீன், பீயிங் வந்து உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லி அதில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஹேஸ் ஹேவ் வரும். ஸோ நீங்கள் ஹேஸ் ஹேவ் வேர்ட்ஸோட இந்த பி ஃபார்ம் வேர்ட்ஸையும் வந்து நீங்கள் சேர்த்து எழுதுவீங்க. ஸோ ரெண்டையும் குழப்பிக்காதீங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. ஹேஸ் ஹேவோட யூசேஜ் இது மட்டும்தான் கிடையாது, இது இல்லாமல் ஹேஸ் ஹேவோட யூசேஜ் இருக்கு, அது நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். டூ ஃபார்மும் உங்களுக்கு நான் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பாருங்க, சிங்குலராக இருந்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது
பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஸோ இதெல்லாம் டென்சஸில் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரும். ஸோ சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெசன்டென்ஸாகவும் இருக்கணும். சிங்குலர் ப்ரெசண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் ப்ரெசண்ட்டாக இருக்கிறப்போ ஹாவ் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் ப்ளூரல் பாஸ்டில் எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு ஹேடு தான் யூஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது பீங். ஸோ அதுவும் டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பீயிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம், இஸ், ஆர் அப்படின்றது கூட நம்ம பீயிங் யூஸ் பண்ணுவோம். ஆம் பீயிங், ஐ ஆம் பீயிங், இஸ் பீயிங், ஆர் பீயிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆம் இஸ்க்கு பதிலாக நம்ம வாஸ்னும், ஆருக்கு பதிலாக வேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது இந்த பீன் பீன்றது பி ஃபார்ம் வேர்ப்ஸில் வரக்கூடிய கேட்டகரிஸ் தானே தவிர உங்களுக்கு வந்துட்டு ஹாவ் ஹேஸோட யூசேஜஸ் வந்து இது கிடையாது, இது மட்டும் கிடையாது. ஸோ ஹாவ் ஹேஸோட யூசேஜஸ் தனியாக இருக்குது. இந்த இதில் இந்த வீடியோவில் நம்ம பி ஃபார்மோட நம்ம நிறுத்திப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ வேர்ப்ஸ். டூ வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு டூ டிடி டஸ் இருக்கு, அதோட யூசேஜும் ஒரு வேஸ்ட் சாப்டர். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹேஸ் ஹாவோட யூசேஜஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸில் நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரின்னு ரெண்டு இருக்குது. மாடல் ஆக்சிலரி பற்றி நான் இந்த வீடியோவில் நான் பேசவே இல்லை, நம்ம ப்ரைமரி ஆக்சிலரி மட்டும்தான் பேசியிருக்கோம். ஸோ ப்ரைமரி ஆக்சிலரியில் பி இருக்குது, ஹேவ் இருக்குது, டூ இருக்குது, பி ஃபார்ம்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஹேவ் அண்ட் டூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த வேர்ப் அண்ட் ஆக்ஷன் வேர்ப் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை விசிட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.